சென்னையில் பெரும் வெள்ளம், தண்ணீர் தத்தளிக்கும் மக்கள். என் தலைவரே, சென்னையில் ஒண்டியும் எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்கிது, அதுக்கு என்ன தலைவர காரணம்? கூவத்தில் கொண்டு போய் குப்பையை போட்டால் அப்புறம் நம்ம குஞ்சிருக்கிற இடத்துல தான் தண்ணி வரும். அதை ஒன்றும் தடுக்க வாய்ப்பில்லையா தலைவரே? ஏன் இல்லை? மாஸ்க் போடாமல் போகிறவனை கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிறது மாதிரி, ஹெல்மெட் போடாமல் வரவனை கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிறது மாதிரி, ரோட்டில் குப்பையை கொட்டுறவனே கூப்பிட்டு ஃபைன் அடித்தாதான் தடுக்கலாம். இதே வெளிநாட்டுக்கு போனா குப்பைய கொட்டலங்கிறிய, இதே நம்ம நாடுனா குப்பைய கொட்டுறிய, எச்சிய துப்புறிய, அப்புறம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா கத்துறிய. அண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்க. வெளிநாட்டில் குப்பையை கொட்டினா வேலையும் போயிடும், வேலை பார்த்த சம்பளமும் போயிடும். அதே நம்ம நாட்டில் குப்பையை கொட்டினா நாடு நாசமாக போகுங்கிறது எவனுக்குமே தெரியலை. சென்னையில் இருக்கிற குப்பையை மட்டும் அப்படியே அள்ளுனா 500 கிராமத்தை அப்படியே போட்டு மூடலாம். அந்த அளவுக்கு இருக்குது குப்பை. எந்த ஏரிக்கு போனாலும் குப்பை, எந்த ஏரியாவுக்கு போனாலும் குப்பை. தலைவரே, அப்போ குப்பை சென்னையில் ஒண்டி தான் கிடக்குங்கிறீங்களா? நான் சென்னையில் தான் குப்பை இருக்குன்னு சொல்லலை, குப்பை மேலே தான் சென்னையாக இருக்குன்னு சொல்கிறேன். பிளாஸ்டிக்கு தான் தடை பண்ணிட்டாங்களே தலைவரே? பிளாஸ்டிக்கை தடை பண்ணிட்டாங்கப்பா, ஆனால் பிளாஸ்டிக்கை தயாரிக்கிற கம்பெனி என்ன தடை பண்ணலையப்பா? அப்படின்னா இதில் அரசியல் இருக்குன்னு சொல்கிறீங்களே தலைவரே? இதில் அரசியல் இருக்குன்னு சொல்லலை தம்பி, நம்ம நாட்டை சுத்தமா வச்சுக்க நமக்கும் கடமை இருக்குன்னு தான் சொல்றேன். உருவாகுது குப்பை தானா உருவாகல தம்பி, மனிதனோட ஆடம்பர வாழ்க்கைக்காக அவனே உருவாக்குனதுதான் குப்பை. இவ்வளவு விவரமா பேசுறீல, எங்க இருந்தியா இத்தனை நாளா? என்ன மாதிரி பேசுறவன் பல பேர் இருக்கிறான் நம்ம நாட்டுல, எங்களை எவன் மதிக்கிறிய? மழை பெஞ்சாலே பிரச்சனை தாங்க தம்பி. மழையை ஏன் பிரச்சனையா பாக்குறீங்க? மழையே பெய்யாம கஷ்டப்படுறாங்க சோமாலிய நாடு, பெஞ்ச மழையை தேக்கி வைக்க தெரியாம கஷ்டப்படுது நம்ம நாடு. ஒரு ஒருத்தனுக்காவையா பெய்யும் மழை? ஒட்டுமொத்தமா தான் பெய்யும் மழை. நம்ம ஒழுங்கா இருந்தா தலைநகரத்துல இருக்கிற தண்ணி தானா வடிவீங்க. வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறான். 364 நாளும் எவன் எவனை கெடுக்கலாங்கிற பிளான்லயே அலையிறானுங்க. சென்னையில் மழை பெஞ்சதுன்னா செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுறதும், அதே கோல காலத்தில் தண்ணி இல்லைனா சென்னை மக்கள்லாம் தண்ணி கவண்டி பறந்து விழுவுறதும் வழக்கமாக போயிட்டுங்க. அடா ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. தண்ணியில் தத்தளிக்கிறதும் சென்னை மக்கள் தான், தண்ணி இல்லாமல் தவிக்கிறதும் சென்னை மக்கள் தான். அப்போ கிராமத்தில் பிரச்சனையே இல்லைங்கிறீங்களா தம்பி? அது சென்னையில் நடந்தால் தான் நியூஸு, கிராமத்தில் நடந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு கால் தூசு, கிராமத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அது சென்னையில் நடந்தால் தான் நியூஸு, கிராமத்தில் நடந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு கால் தூசு, கிராமத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கய்யா. மலையில நாத்தி பிடிக்குது, 1000 பேர் வந்து போற இடம் அங்கதான் கவனத்தை செலுத்துவாங்க. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிவாரணம் வாங்கி நிம்மதியா இருக்கிறாங்க, சென்னையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்குது? கிராமத்துல இருக்கிறவங்க நிலம் வச்சிருக்கிறாங்க, நிவாரணம் வாங்குறாங்க. நீங்க எல்லாம் பிளாட்டை போட்டு நோட்டை வாங்குறீங்களே, அப்புறம் எங்க இருந்து நிவாரணம் கிடைக்கும்? அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறப்பெல்லாம் அருமை தெரிய மாட்டேங்குது. ஆத்துல குளத்துல உள்ள தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வரப்பதான் கிராமத்தோட அருமை தெரியுது. ஒரு ஓரமா நின்று ஓலாவை புக் பண்ணி ஒரு கம்பெனியில போய் வேலை பார்க்கறதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இயற்கையோட சேர்ந்து வந்தாதான் இன்னொரு தலைமுறையே இருக்கும்னு யாயா உங்களுக்கு தெரியல? வேலை பார்க்காம இயற்கையா பாத்திக்கிட்டு இருந்தா சோறு யாரும் சொந்தக்காரன் வந்து போடுவா அவங்களுக்கு? வேலைக்கே போவானான்னு சொல்லலையா, சுயநலமா இருக்காம பொதுநலமா இருக்குன்னு தான் சொல்றேன். யோ, நீங்க திண்ணையில உட்காந்து சென்னையை பார்த்து பேசுறியா? ஒரு நாள் அங்கே இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். தம்பி செத்த நாள் ஏரியா, ஏன்னா வர்ற புயல வழியிலே தடுக்க வழி இல்லையா? வழி இருக்கு தம்பி. ஏன் இல்ல? கடல்கரை ஓரத்துல பனைமரங்களை வளர்த்தா புயலோட வேகத்தை அது கட்டுப்படுத்தும், பெரும் அளவுல பாதிப்பு இருக்காது. என்னங்க சொல்றீங்க, பனைமரத்துக்கு அவ்வளவு பவரா? ஆமா தம்பி, நீங்க கஜா புயல பாக்கலையா? 1000 மரங்கள் அடியோட சாஞ்சப்ப பனைமரம் மட்டும் அசையாம நின்னு தம்பி. அது மட்டும் இல்லையா, இந்தியாவோட தேசிய மரமான ஆலமரத்தையே அக்கக்கா பேத்துட்டு போனது கஜா புயல். ஆனா நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரத்தை ஒரு மட்டையை கூட பிடுங்க முடியலையா? அதான் நம்ம பனைமரம். அடே அப்பா, பனைமரத்துக்கு அவ்வளவு பவரா? தம்பி புயலுக்கு மட்டும் இல்ல, கோடை காலத்துலயும் கை கொடுக்கும் பனை. சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்க, 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவன் ஒரு பனைமரத்தை வளர்த்தானா நிலத்தடி நீரை பூரா சேகரிச்சு வச்சுக்கும் பனை. ஏ அப்பா, பனைமரத்துக்கு இவ்வளவு பவரா? தம்பி பனைய பத்தி சொன்னது 10 பாயிண்ட் தான்ப்பா, இன்னும் பல கோடி பாயிண்ட் இருக்கு. அப்ப நம்ம ஊர்லயே நாளைக்கே பனைமரத்தை நட வேண்டியதுதான். நட்டு தண்ணியை ஊத்தி நாட்டை நம்ம காப்பாத்துவோம்யா. தம்பி
நட்டா போதும், தண்ணி எல்லாம் ஊத்த தேவையில்லை. தானா வளரும் தன்மையுடையது பனை, அதை நட்டால் நம்ம நாட்டுக்கு வராது வினை.